ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தமிழகத்தோட ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையான காப்பியம் தான் சிலப்பதிகாரம். சிலம்புனால உண்டான கதைங்கிறதுனால இதுக்கு சிலப்பதிகாரம்னு பேர். சிலம்புன்னா கால் கொலுசு. இந்த காப்பியத்தோட கதாநாயகி தான் கண்ணகி. அவளுக்கும் மாசாத்துவான்கிற பெரிய வணிகரோட மகனான கோவலனுக்கும் கல்யாணமாகி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. திருமணமான கொஞ்ச நாளில் கோவலன் ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு போகிறார். அங்கே தான் கோவலன் ஆடலரசியான மாதவியை சந்திக்கிறார். ஏற்கனவே நாட்டிய கலையில் கோவலனுக்கு ஈடுபாடு அதிகம். அதனால் அவருக்கு மாதவிக்கிட்ட ஒரு ஈடுபாடு வருது. அவளோட நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் போக ஆரம்பித்தார். ஒரு சமயம் சோழ நாட்டு மன்னன் மாதவியோட ஆடல் திறமைக்கு பரிசா ஒரு மாலையை கொடுக்குறார். ஒரு நாள் மாதவி, இந்த மாலையை நான் தூக்கி போடுறேன், அது யார் கழுத்தில் விழருதோ அவரே என் கணவர்னு சொல்கிறா. அந்த மாலை கோவலனோட கழுத்தில் விழருது. அதுக்கப்புறம் கோவலன் மாதவியோட வாழ ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு மணிமேகலைன்னு ஒரு பெண் பிறக்கிறா. இந்த விஷயம் கண்ணகிக்கு தெரிய வருது. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. ஆனாலும் தன்னோட கணவன் நிச்சயமாக தன்னை தேடி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்துருக்கா. மாதவியோட அம்மா மாதவிக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கோவலனோட எல்லா செல்வங்களையும் வாங்கிட்டு கோவலனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறா. ஒரு நிலையில் கோவலனுக்கும் மாதவிக்கும் மனஸ்தாபம் வந்து மாதவியை பிரிஞ்சு கண்ணகி கிட்டேயே வந்து சேர்ந்துடுறார் கோவலன். பெரிய செல்வந்தர்களான கோவலனும் கண்ணகியும் எல்லா செல்வங்களையும் இழந்ததுனால பூம்புகாரை விட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக மதுரைக்கு வரா. தொழில் தொடங்கணும்னா பணம் வேணும். அதுக்காக கண்ணகி விலை மதிப்பில்லாத தன்னோட கால் சிலம்பை கொடுத்து விற்று பணமாக்கிக்க சொல்லி கோவலனை அனுப்பி வைக்கிறா. அந்த சமயத்தில் அரண்மனை பொற்கொல்லன் பாண்டிமாதேவியோட சிலம்பை திருடிட்டு அந்த பழிய கோவலன் மேலே சுமத்திட்டான். பாண்டிய மன்னனோட கெட்ட நேரம் சரியாக விசாரிக்காமல் கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்துடுறார். தன்னோட கணவன் பொய்யான குற்றச்சாட்டால் இறந்ததை அறிந்த கண்ணகி தலைவிரி கோலமாக ஆங்காரத்தோட தன்னோட கணவன் குற்றமற்றவன் நிரூபிக்கிறதுக்காக தன்னோட ஒற்றை கால் சிலம்போட அரசவைக்கு கோபமாக வரா. சரியாக விசாரணை பண்ணாமல் தன்னோட கணவனை கொன்றது அநீதினு மன்னனோட வாதாடுறா. கழ்வனை கொள்வது அநீதி இல்லை அப்படின்னு மன்னன் சொல்கிறார். என்னோட சிலம்போட பரல்கள் மாணிக்கங்களால் ஆனது அப்படின்னு கண்ணகி சொல்கிறா. மன்னர், பாண்டிமாதேவியோட சிலம்பு முத்துப்பரல்களால் ஆனதுன்னு சொல்கிறார். மன்னனோட ஆணை கிணங்க கோவலன் கிட்டேருந்து கைப்பற்றிய சிலம்பை அரசவைக்கு கொண்டு வர அரசன் உத்தரவிட்டார். அதை உடைச்சா மாணிக்க பரல்கள் சிதறித்து தான் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு அரசன் உணர்றான். அதிர்ச்சி அடைஞ்ச மன்னன், நீதி தவறினா இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்மாசனத்திலேருந்து கீழே விழுந்து உயிரை விட்டுடுறார். அதை பார்த்துட்டு பாண்டிமாதேவியும் தன்னோட கணவர் பாதத்திலேயே உயிரை விட்டுருவா. கோபம் அடங்காத கண்ணகி, மன்னன் மட்டும் இல்லாமல் தனக்கு அநீதி இழைச்ச இந்த மதுரை நகரமே பத்து எரியட்டும்னு சாபம் கொடுக்குறா. கற்புக்கரசியான கண்ணகியோட சாபம் பலிச்சு மதுரை நகரமே பத்து எரியறது. அதுக்கப்புறம் எரிஞ்சின் இருக்கிற மதுரை தெருக்களில் காளியோட மறு உருவமாக தலைவிரி கோலத்தோட கால் போன போக்கில் கண்ணகி தொடர்ந்து 14 நாள் எங்கேயும் நிற்காமல் நடந்துட்டே இருக்கா. கால் புண்ணாகி ரத்தம் சொட்டின்றே இருக்கு. அது கூட தெரியாமல் நடந்து நடந்து சேர நாட்டு எல்லையில் இருந்த கொடுங்காவலூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருந்த வண்ணாத்தி பாறையில் போய் நிற்கிறா. அங்கே இருந்த குன்றக்குறவர்கள் கிட்ட தனக்கு நேர்ந்த அநீதியை சொல்லி அழறா. கண்ணகியோட கண்கள்லேருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் அவளோட கோபத்தணலை அணைச்சிது. அந்த குன்றக்குறவர்களோட நடனம் கண்ணகியோட மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் கண்ணகி அங்கேயே தங்கிடுறா. சில நாட்களுக்கு அப்புறம் வானத்தில் தோன்றின பெரிய வெளிச்சத்திலிருந்து இறங்கி வந்த கோவலன் கண்ணகியை தன்னோட தேவர்கள் உலகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறார். பூமியில் வாழ முடியாத மகிழ்ச்சியான வாழ்க்கை
தேவர்கள் உலகத்தில் கண்ணகிக்கு கிடைச்சது. இதை பார்த்து ஆச்சரியமடைந்த மக்கள் அந்த நாட்டு அரசன் சேரன் செங்குட்டுவன் கிட்ட போய் இந்த அதிசயத்தை சொன்னான். இதை கேட்டு பரவசமடைந்த சேரன் செங்குட்டுவன் அதே இடத்துல கண்ணகிக்கு ஒரு கோவில் கட்டினார். கண்ணகி கோவலனோட வானோர் உலகத்துக்கு சென்ற அந்த இடத்துல கட்டப்பட்டது தான் மங்களாதேவி கண்ணகி கோவில். தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் இந்த கோவில் இன்னிக்கும் இருக்கு. கண்ணகிக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்த இடத்துல கிடைச்சதுனால இங்கே வேண்டிக்கிற எல்லாம் நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை இன்னிக்கும் இருக்கு. இன்னிக்கும் பக்தர்கள் கண்ணகி நடந்து வந்த பாதை வழியாக நடந்து போய் தான் கண்ணகி தரிசனம் பண்ணுறா. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் பக்தர்கள் இந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுறா. இந்த கோவிலுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் போய் பிரார்த்தனை பண்ணினா நாம் நினைச்ச வாழ்க்கை அமையுங்கிறது ஐதீகம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.